Dr.Rini Ezhil, fertility consultant and obstetrician and gynecologist, Supreme Specialty Hospital, OMR, Padu. So, we are going to talk about recurrent pregnancy loss. Recurrent pregnancy loss na enna appadina நிறைய அபார்ஷன்ஸ் ஆகுறது, லைக் ரெண்டுல இருந்து மூணுக்கு மேல அபார்ஷன்ஸ், ரெக்கரண்டா அபார்ஷன்ஸ் ஆகுறது ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு காரணங்கள் என்ன, ஏன் ரிப்பீட்டடா எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது கூட காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கலாம். மெயினா என்ன இருக்கலாம்னா, உங்களோட ஹஸ்பண்ட் ஆஸ் வெல் அஸ் த விமன் அவங்களோட கேரியோடைப்பிங், அவங்களோட குரோமோசோமல் பேட்டர்ன்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து நார்மலா இருக்காது, அதனால ஃபார்ம் ஆகுற கருவும் அப்நார்மலா இருக்கும் பொழுது ரெக்கரண்டா நம்மளுக்கு அபார்ஷன்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொன்று, அந்த விமன் அவங்க அம்மாவுக்கு ஏபிஎல்ஏ சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்னு. இது அவங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் ப்ராப்பரா இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் நின்று போய் அபார்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பேர் மிஸ்ட் மிஸ்கேரேஜஸ். ஸோ இதுவுமே ரெக்கரண்டா நடக்கும், அடுத்தடுத்த பிரெக்னன்சிஸ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காரணம், கர்ப்பப்பையில ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, கர்ப்பப்பையில பிறவிலே கர்ப்பப்பையில சில இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ கர்ப்பப்பை பிளவுபட்டிருக்கலாம், செப்டேட் யூட்ரஸ், இல்லைனா கர்ப்பப்பையே ரெண்டா இருக்கலாம், பைகார்னேட் யூட்ரஸ், டைடெல்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிறவியிலே கர்ப்பப்பையில ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கும் ரெக்கரண்டா மிஸ்கேரேஜஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபாதர் சைட், தட் இஸ் அப்பா சைட்ல என்ன பிரச்சனை இருந்தா இந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி இவங்களுக்கு அடிக்கடி மிஸ்கேரேஜஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஆணோட விந்தணுக்கள்ல டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் இது ஹையா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்பெர்ம்ஸ்னால வரக்கூடிய கரு அடிக்கடி அபார்ஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி லாஸ் ஆகு, ஒரு தடவை தான் மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ரெண்டு தடவுக்கு மேலே அபார்ஷன் ஆகுது, முதல் 3 மாதத்துக்குள்ளே அபார்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை வந்து பார்க்கணும். ஸோ நாங்கள் என்ன ஃபஸ்ட்டு சொல்லுவோம், சஜஸ்ட் பண்ணுவோன்னா சில பிளட் டெஸ்ட் எல்லாமே ரன் பண்ணி பார்ப்போம். மெயினாக என்னென்ன பிளட் டெஸ்ட் பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் கேரியோடைப்பிங், தட் இஸ் குரோமோசோம்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிற பார்க்குற கேரியோடைப்பிங் டெஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ரெண்டாவது, அந்த விமன் ஏபிஎல்ஏ ஸ்கிரீனிங் சொல்லுவோம். ஸோ ஏபிஎல்ஏ டெஸ்டிங்கில் 3 டைப் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுவோம். ஒன்று பீட்டா 2 கிளைகோப்ரோட்டீன், இன்னொன்று ஆன்டிகார்டியோலிபின் ஆன்டிபாடி, அண்ட் லூப்பஸ் ஆன்டிகோயாகுலண்ட். இந்த 3 பிளட் டெஸ்ட்டும் பார்க்கும் பொழுது இதில் ஏதாச்சும் பாசிட்டிவாக இருக்காங்கிறத பார்ப்போம். அண்ட் ப்ரோட்டீன் சி, ப்ரோட்டீன் எஸ் டெஃபிஷியன்சி, லைக் த்ரோம்போஃபிலியா ஸ்க்ரீனிங் சொல்லுவோம், இதையும் டெஸ்ட் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், விமனுக்கு 3D அல்ட்ராசவுண்ட் பார்ப்போம். 3D அல்ட்ராசவுண்ட் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, யூட்ரஸோட கேவிட்டி, அந்த கர்ப்பப்பையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, பிறவியிலே கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும், ஸோ யூட்ரஸ் செப்டம் இல்லை யூட்ரஸ் பைகார்னேட் யூட்ரஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம 3D அல்ட்ராசவுண்டில் செக் பண்ணி பார்க்கலாம்.